ஓம் நமசிவாயம். திருச்சிற்றம்பலம் குருவே சரணம். இன்று நாம் பார்க்க இருப்பது கல்வியில் முன்னேற்றம் அடைய. புதிதாக ஒரு தொழில் ஒப்பந்தம் பண்ணுவீங்க, அந்த ஒப்பந்தம் ரத்தாகிட்டே போகும். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் போடுவார், அந்த கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் ஆகிட்டே இருக்கும். எவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசு துறை ஆகட்டும், அரசு துறையில் கூட ஒரு வேலைவாய்ப்பு கான்ட்ராக்ட் போடுவார், அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரத்தாகிட்டே இருக்கும், வேற ஒருத்தர் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த மாதிரி பல விதமான பிரச்சனை. அதே மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, உடல் ரீதியாக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நீங்குவதற்கு ஒரு அற்புதமான திருத்தலம். இந்த திருத்தலத்துக்கு போய் நாம் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் ஒரு நிலையாக படிக்க முடியல, படிப்பு தடைப்பட்டுக்கிட்டே போகுது, கல்வியில் முன்னேற்றம் இல்லை, நான் ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆகணும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா படித்த ஒரு நிலைக்கு போகணும் அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனவாக இருப்பீங்க, லட்சியமாக இருப்பீங்க, அதுக்கான தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த திருத்தலத்துக்கு நான் சொல்கிற வழிபாடு முறையை நீங்கள் கடைபிடித்து இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா எல்லாம் அல்ல, அந்த சிவனோட ஆட்சி கிடைச்சி நீங்கள் வெற்றி அடையலாம். அந்த அளவு ஒரு அற்புதமான திருத்தலத்தை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம், அந்த ஒரு அருமையான மந்திரத்தை பற்றியும் பார்க்க இருக்கிறோம். இது எங்கே இருக்குது? காஞ்சிபுரத்தில் தென்னிந்தியாவிலே மிக உயரமான கோபுரம் கொண்ட ஒரு கோயில் ஏகாம்பரநாதர் திருக்கோயிலுக்கு நீங்கள் போகணும். இந்த கோயிலுக்கு எந்த நாளில் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நாளில். கல்வியில் முன்னேற்றம் இல்லை, படிப்பில் முன்னேற்றம் இல்லை, நான் ஒரு ஐபிஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், இல்லை நான் வந்து பார்த்திங்கன்னா படித்து ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள், நான் ஒரு கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன், அந்த கான்ட்ராக்ட் ரத்தாகிட்டே இருக்குது, தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவருங்க, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க, இங்கே எல்லோரும் புதன்கிழமை நாளில் இந்த கோயிலுக்கு போகணும். அவருக்கு உண்டான பூஜை பொருட்கள் எல்லாமே அங்கே இருக்கிற பூஜா ஸ்டோரில் வாங்கிக்கிட்டு நேராக போய் அவருக்கு படைச்சி அது உள்ளே போகிறப்பே கொடிமரத்தை நீ உள்ள கோயில் வாசப்படி கோபுரம் தொட்டப்பே இந்த மந்திரத்தை ஆரம்பிச்சிடணும். நம சிவைய, நம சிவைய, நம சிவைய, நம சிவைய அப்படிங்கிற மந்திரத்தை மனசுக்குற வாய்விட்டு சொல்லாமல் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் கோரிக்கை என்னாவே உள்ளே போனவுடனே அங்கே இருக்கக்கூடிய கோயில் குருக்கிட்ட உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இந்த மந்திரத்தை மனதார ஜபம் பண்ணிக்கிட்டு உங்கள் கோரிக்கை அங்கே சொல்லுங்கள். கட்டாயம் உங்களுக்கு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நீங்கும். டாக்டர்கிட்ட போனால் சரியாகலை, மருந்து சாப்பிட்டேன் சரியாகலை, அந்த இடத்துக்கு போங்க, சரியாகும். அதே போல் தொழிலில் முன்னேற்றம் அடையும், படிப்பில் முன்னேற்றம் அடையும். இந்த இடத்து ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த பஞ்சபூத ஸ்தலத்தில் இது நிலம் சம்மந்தப்பட்ட ஒரு அற்புதமான தலம். அந்த தலத்தில் இந்த மந்திரத்தை நம சிவையங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்கிறப்ப 100% உங்கள் கோரிக்கை நிறைவேறும். இது தொடர்ந்து 3 மாதம் நீங்கள் பண்ணணும், பண்ணி பாருங்கள், பல விதமான மாற்றங்கள் கிடைக்கும், எல்லாம் வல்ல சித்தர்கள் ஆசி கிடைக்கும், சிவபெருமான் ஆசி கிடைக்கும், சக்தி ஆசி கிடைக்கும். ஓம் நமசிவாயம். திருச்சிற்றம்பலம்.